அளவற்ற அன்புடையவனும் நிகரற்ற அருளுடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். திருக்குர்ஆன் ஷரீஃபை தடை செய்ய சொல்லி இந்தியாவின் பிரதான நகரங்களில் ஒன்றான கல்கத்தாவின் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 1986 தொடரப்பட்டது. அதற்கு அந்த மதவாதிகள் கூறிய வாதம், திருக்குர்ஆன் ஷரீஃப் வன்முறையை தூண்டும் விதத்திலும் இந்தியன் கிரிமினல் கோட் CRPC 153A பிரிவு விதிகளுக்கு ஒப்ப இருப்பதால் கிரிமினல் புரொசீஜர் படி அதை ஏன் தடை செய்யக்கூடாது என்று கோர்ட்டாரும் விளக்கம் கேட்டனர். இடையில் அவ்வழக்கு பாதியிலேயே கைவிடப்பட்டது. அது மட்டுமல்ல, ஷாபானுடைய ஜீவனாம்ச வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அது திருக்குர்ஆன் ஷரீஃபுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியது. ஜீவனாம்சம் கொடுத்த வழக்கில் இந்திய சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை ரத்து செய்து இனி இந்திய முஸ்லீம்களின் ஷரியத் லா எனப்படும் தனியார் சட்டத்தில் தலையிடும் உரிமை எந்த கோர்ட்டுக்கும் கிடையாது என்ற முஸ்லீம் மகளிர் மசோதாவை இயற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு 1986 இந்திய பாராளுமன்றம் தன்னை நிர்பந்தத்துக்கு ஆளாக்கியது. இதன் விளைவே முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிறருடைய மதங்களுடன் ஒப்பிட்டு காண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட போது பிறந்த கருத்து கணிப்புகளின் சில துளிகள். ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டிய அவசியத்துக்காக இவற்றை வெளிப்படுத்துகிறோம். இது யாரையும் குறைகோரும் நோக்கத்துக்காக உரையாற்றப்பட்டது அல்ல. எங்களுடைய இதயத்தரசர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் திருக்குர்ஆன் ஷரீஃபை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் பற்றியும் ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தப்பும் தவறுமாக பொய்யும் புரட்டும் கட்டிவிட்டதனால் தவறாக புரிந்த ஒரு மார்க்கத்தை நெறியான முறையில் போதிப்பதோடு மற்ற மார்க்கங்களில் இருக்கின்ற ஒற்றுமை வேற்றுமைகளை எடுத்து இயம்புவதே இந்த உரையின் நோக்கம். எங்கள் புனித மகானை பொய்யர் புரட்டர் என்று இட்டுக்கட்டி கூறி தங்களையும் தங்களுடைய வேதத்தையும் புனிதம் புனித ஆவி என்று புண்ணுக்கு புணுகு பூசிக் கொண்டனர். அதனால் அவர்களுடைய புணுகை புனித ஆவியை புலனாய்வு செய்ய புறப்பட்ட போது புலப்பட்ட புதிர்கள் தான் இதில் கண்ட உண்மைகள். புழுதிகளை எப்படி பூசி மொழி புவியில் பரப்பி ஒரு ஹியூமன் எக்ஸ்பிளாய்டேஷன் என்று சொல்லக்கூடிய மனித சமுதாயத்தையே அவர்கள் ஏமாற்றி வந்தார்கள் என்று புரிந்தது. நாங்கள் புலனாய்வு செய்து புரிந்ததை புவியோடு புசித்து புரியட்டும் என்ற புனித நோக்கமே. எனவே இதை ஆத்திரத்தோடு பார்க்காதீர்கள், அதிலுள்ள நிறைகள் உங்களுக்கு தெரியாது. அனுதாபத்தோடு பார்க்காதீர்கள், அதிலுள்ள குறைகளும் உங்களுக்கு தெரியாது. இதை கேட்கும் முஸ்லிம்களோ அல்லது மற்றைய நண்பர்களோ முழுமையாய் நிதானமாய் நிறுத்தி நிறுத்தி கேட்கும் முன் கையில் ஒரு ஆங்கிலம் அல்லது தமிழ் பைபிளை வைத்து ஒப்பிட்டு சரிபார்த்துக் கொள்ளவும். இஞ்சிலும் இஸ்லாமும். இஞ்சில் என்றால் இன்று உள்ள பைபிள் என்று சொல்லுகிறார்களே, அதை போல் அல்லாமல் இஞ்சில் என்பது இறைவனால் நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம். அந்த வேதம் திருக்குர்ஆனின் வசனங்களின்படி அந்த வேதத்தை மனித கைகளால் ஊடாடி திருத்தி விட்ட காரணத்தால் தொலைத்து விட்ட காரணத்தால் இஸ்லாம் போதிக்கின்ற இஸ்லாமிய நெறிகளும் இஞ்சிலும் இன்றைய இஞ்சில் என்று சொல்லப்படுகின்ற பைபிளும் ஒன்றாக இருக்கின்றனவா என்ற ஓர் ஒப்பு நோக்கு உரை, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அன்பிற்கினிய அனைத்து மக்களும், என் நீண்ட வருட ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஆழ்ந்து சிந்தித்து ஆத்ம சுத்தியோடு என் ஆய்வுகளை தொகுத்து தருகிறேன். நான் பிறப்பால் ஒரு முஸ்லீம். என் கவனத்தை இஸ்லாம் மார்க்கத்தில் செலுத்தும் முன் என் பள்ளி நாட்களில் எனக்கு ஐரோப்பியர்களால் போதிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை பற்றி. அதன்பின் என் பருவ நாட்களில் பழகியது இந்து வேதாந்திகளுடன். எனக்கு தெளிவு பெற்ற நாளில் நான் தெரிந்து கொண்டதுதான் இஸ்லாம் பற்றி. அதன்பின் அறிவு விருத்திக்காக புத்த மதம் சைன மதம் போன்றவற்றை தெரியும் வாய்ப்பு வந்தது. முடிவை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். உலகிலேயே இறுதியாய் வந்த இளம் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். இது வேகமாய் பரவ காரணம் சிலர் கூறுவது போல் வாளால் வளரவில்லை. காரணம், வாள் போர் என்பது ஒரு பண்டைய மரபு. கடந்த 200 நூற்றாண்டுகளாக விஞ்ஞான யுகம் வேகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம்.
இந்த 3 நூற்றாண்டுகளில் தான் இஸ்லாம் மிக மிக வேகமாக பரவியுள்ளதை யாரும் மறுப்பதற்கில்லை. இதற்கான காரணங்களை எடுத்து வைக்கிறோம். முதலில் நாம் இன்று உள்ள கிறிஸ்துவ மார்க்கத்தை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வோம். தற்போது முஸ்லிம் கிறிஸ்துவர்களிடையே அதிக தர்க்கவாதங்கள் உலகமெங்கிலும் நடைபெற்று வருகின்றன. கிறிஸ்துவ மார்க்கம் தோன்றி கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டு காலமாகிற ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தோன்றி 14.5 நூற்றாண்டுகளே ஆகிறது. இத்துணை வருடங்களாய் இல்லாத தர்க்கம் இப்போது ஏன் என்ற வினா எழத்தான் செய்யும். காரணமே இதுதான். இஸ்லாத்தின் அபரிமிதமான வளர்ச்சியும் வேகமும் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கிறிஸ்துவ சர்ச்சுகளின் ஏகாதிபத்தியமும் எதோச்சிகாரமும் ஏமாற்றுகளும் மற்றொரு முக்கிய அம்சமாகும். கிறிஸ்துவர்களின் புனித நூலான பைபிள் அதில் ஏற்பட்ட தவறுகள், திருத்தல்கள், கோளாறுகள், அசிங்கங்கள், நடைமுறைக்கு ஒவ்வாத நாணமற்ற நாணயமற்ற சொற்களுமே. நான் சொல்வது அதிர்ச்சி தரும் சொற்களே, ஆயினும் உண்மை அதுவே. கடந்த 400 நூற்றாண்டுகளாக உலகின் பல பாகங்களையும், குறிப்பாக ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்களையும் கிறிஸ்துவ நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஹாலண்ட், பெல்ஜியம், ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் கைப்பற்றி காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தியதுடன் கலாச்சார சீர்குலைவுகளையும் ஏற்படுத்தி புதிய கலாச்சாரமான தங்களுடைய கிறிஸ்துவ வேதங்களை ஏகாதிபத்தியத்துக்கு அடிமைப்பட்ட மக்கள் வேறு வழியின்றி நிர்பந்தத்துக்கு ஆளாகி கிறிஸ்துவர்களாகினர். நாளடைவில் உலக போரினாலும் காலனி ஏகாதிபத்திய வல்லரசுகளுக்குள் ஏற்பட்ட உட்பூசலினாலும் பல நாடுகள் சுய சிந்தனைக்கு ஆளாகும் போது விழிப்புணர்வுகள் ஏற்பட்டது. அதன் விளைவே இஸ்லாம் வேரூன்றியது. கிறிஸ்துவர்களின் வேத நூல் உலக மக்களின் பகுத்தறிவு பசிக்கு விருந்தானது. முடிவு பைபிளின் புனிதம் கேள்விக்குறியானது. கிறிஸ்துவம் தோன்றியதுதான் நாகரிகம், சிவிலைசேஷன் என்று சொல்லப்படும் நாகரிகம் உலகமெங்கிலும் பரவியது என்பது மிக மிக தவறான ஒரு செய்தி. நவீனமும் நாகரிகமும் மன்னர்களும் போப்புகளுக்கும் பிளவு உண்டான 14வது நூற்றாண்டுக்கு பின்னர்தான் தோன்றின என்பது வரலாற்று உண்மை. ஆனால் கிறிஸ்துவ மதம் 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பே பரப்பப்பட்டது. எனவே உலக நாகரிக வளர்ச்சிக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை, சரித்திரபூர்வமான ஆதாரம். சரி, பைபிளும் குரானும் பற்றி ஆய்வு செய்வோம். பைபிள், இதை தமிழில் பரிசுத்த வேதாகமம் என்கிறார்கள். பைபிள், இதன் அர்த்தம் என்ன என்று பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவுக்கே தெரியுமோ என்னவோ? பைபிள் என்ற வார்த்தை எங்கு எந்த இடத்தில் வருகிறது பைபிளில் என்று யாராவது சொல்ல முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது, இயலார். ஜீசஸ் என்பது யாரால் சொல்லப்பட்டது? கடவுளால் அருளப்பட்ட பெயரா? பைபிளில் அப்படி சொல்லப்பட்டுள்ளதா? இல்லவே இல்லை. கிறிஸ்துவர்களின் எதிரிகளான யூதர்கள், ஜூஸ் எனப்படும் யூதர்களால் கற்பிக்கப்பட்ட சொல்தான் ஜீசஸ். மெசையா தான் ஜீசஸ் என்று யூதர்கள் சொன்னார்கள். இயேசுநாதர் தன்னை ஜீசஸ் என்று கூப்பிடும்படி சொன்னாரா? அல்லது இயேசு நாதர் என்பதற்கு ஜீசஸ் என்பதுதான் அர்த்தமா? தமிழ் உலகு தெரிந்த நல்லுலகோருக்கு ஜீசஸ் என்பதற்கு தமிழ்தான் இயேசுநாதரில் தமிழ் சரியான மொழிபெயர்ப்பா? பைபிள் சொல்லுகிறதா? இதுவே எங்கள் கேள்வி. இவைகளை பற்றி ஆராயும் முன் முதன் முதலில் அருள்மறையாம் முஸ்லிம்களின் திருமறையாம் திருக்குறான், மேற்படி இறை தூதுவர்களான ஈசா அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், தாவூத் அலை இஸ்லாம் மற்றும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இந்த இறை தூதர்களை பற்றி என்ன சொல்லுகிறது? எவ்வளவு கண்ணியமாக இப்ராஹிம் அலை இஸ்லாம், இஸ்மாயில் அலை இஸ்லாம் போன்றோர் குறித்து எத்தனை கண்ணியமாக கூறுகிறது என்று பாருங்கள். பசு பாகம் 3 திருக்குரான் ஷரீப் 40வது அதிகாரம் 285வது வசனம். 2வது சூரா 285வது ஆயத். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. திருத்தூதர், இந்த திருத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து, இந்த திருத்தூதர் தம்முடைய இரட்சகன்பால் இருந்து தம்மிடத்தே இறக்கி வைக்கப்பட்டதன் மீது ஈமான் கொள்கிறார். ஈமான் கொண்டவர்களும் அதன்படியே கொல்ல வேண்டும். அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களும் அவனுடைய வேதங்களும் அவனுடைய தூதர்களும்
ஆகியவர்கள் மீது ஈமான் கொள்ளுகிறார்கள். அவனுடைய தூதர்களுக்குள்ளே ஒருவரடையும்